சூரியா மாதிரி சீரியல் இப்போ மன எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நம்ம ஃபில்லோடீங்க கேளுங்க அதுக்குன்னு அந்த எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து நம்ம சூர்யா வந்து அப்படியே கேஷுவலாக வந்து போய்ட்டே இருக்காங்க காரில் நம்ம போய் முதல்ல சித்திரை போய் பார்த்துட்டு வந்துரலாம்னு சொல்லி கோயிலுக்கு வந்து சித்திரை பார்க்கலான்னு காரில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சூர்யாவும் மாதிரியும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க நம்ம ஸ்டேஜாக அந்த பால் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஆட்டோ ட்ரைவருக்கு பணம் கொடுத்துட்டு கதை வந்து தட்டுறாங்க டூப்ளிகேட் ஸ்டீஜாக வந்து கதை திறக்கிறாங்க என்ன நீ வீட்டுக்கு வந்திருக்கேன் வாங்கன்னு கூட சொல்ல மாட்டியா நான் என்ன வேண்டாத ஒருத்தியா லட்ச லட்சமாக என்கிட்ட பணம் வாங்கும்போது எல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த குடி அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன் எனக்கு எதுக்கு பால் கொண்டு வந்தீங்க ஏய் இதில் ஒன்றும் மற்ற விஷயத்தை எதையும் நான் கலக்கலை சரியா நீ நல்லா இருந்தால் தான் நான் தப்பிக்க முடியும் இது அபிஷேக பால் எங்கள் அத்தை வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு இந்த பாலை வந்து எல்லா மரபுகளுக்கும் கொடுத்தாங்க இந்த பாலை குடிச்சிட்டா பிரசவ நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதான் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டீஜா என்னங்க நீங்கள் இப்போதாங்க நான் சாப்பிட்டேன் என்ன அதெல்லாம் குடிக்க முடியாது வச்சுட்டு போங்க அதெல்லாம் முடியாது நீ தானே எனக்கு பலாம் வந்து குழந்தைய வந்து பத்துக்கு போகிற அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது பாலை இப்போயே குடிச்சு தான் ஆகணும் சாப்பிட்டோன்னா பாலெல்லாம் குடிக்கலாம் இப்போ குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பாலை வந்து குடிச்சிடுறாங்க ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பாரு அதையும் குடினோடனே தாரா வந்து அந்த மருந்து வந்து கலந்தாங்களே பத்து நாள் கழிச்சு டெலிவரி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த பாலை குடிச்சா உடனே டெலிவரி வந்துடுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதுக்காக தான் ஸ்டீஜாக வந்து இந்த பாலை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க உனக்கு வயிற்று வலி எதுவும் வந்துச்சுன்னா எனக்கும் நீ இன்ஃபார்ம் பண்ணிடணும் சரியா நான் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறனோ பக்கத்தில் உனக்கும் ரூம் வந்து வச்சுருக்கேன் அந்த ரூமில் தான் நீ வந்து இருக்கணும் உனக்கு குழந்த பிறக்கிற குழந்தைய எங்கள் சித்தப்பா வந்து எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் வச்சுருப்பாங்க இதுதான் எங்களோட திட்டம் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க வெளியில் போயிருக்காங்க எப்போ வேணாலும் வந்து வயிற்று வழி வரலாம் இன்னும் பத்து நாள் கொடுத்துருக்காங்களே ஏ நான் சொன்னது மட்டும் கேள்றி சும்மா அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசாத புருஷனா பக்கத்துலேயே வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சீஜா மட்டும் போயிட்டாங்க இந்த எதையும் சொல்லாமல் ஒன்றை வந்து யோசிக்கிறாங்க இவன் என்ன பைத்தியமா டாக்டரே பத்து நாள் வந்து தேதி குடிச்சிருக்காங்க தான் வந்து டெலிவரி வரணும் இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம டூப்ளிகேட் ஸ்ரீஜா ஒரு பக்கம் சூர்யாவும் மாறியும் அந்த சித்தர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க சித்தர் வந்து ஜவம் செஞ்சிகிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இப்போ ஏற்காடில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து போகிறோம் தேவியம்மா அங்கே தான் போனாங்களாம் அதனால எனக்கும் போகணும்னு தோணுச்சு அதனால தான் இப்போ ஏற்காடு வந்து போயிட்டுருக்கோன்னு சொல்லி சூர்யாவும் மாறியும் பேசுகிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி மாறி தலையில் வந்து கை வைக்கிறாங்க தாரா வந்து பால் அல்ல இந்த மாதிரி விஷயத்த கலந்து கொடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுக்கு குழந்த பிறக்கிற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆனது இவங்களுக்கு மந்திர சக்தி எதுவும் வந்து ஆகாத அளவுக்கு தாரா வந்து தந்திரமான முறையில் காப்பு வந்து கொடுத்தது இது எல்லாத்தையும் வந்து யோசிக்கிறாங்க சித்தரு சிரிக்கிறாங்க நலம் உண்டாகட்டுமா எப்போதும் கெட்ட சக்தி மாதிரி இருக்கும் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் இது உலக தத்துவம் அதே தான் ஓ வாழ்க்கையிலையும் சில பல போராட்டத்தெல்லாம் சந்திக்கணும் அப்படி சந்தித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நிச்சயம் ஓ வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும் அப்படின்னு அந்த சித்தரை வந்து வாழ்த்துறாங்க அதே மாதிரி சூர்யா தலையில் கை வச்சு பார்க்குறாங்க உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான எதிர்காலம் நல்லபடியாக இருப்பப்பா அப்படின்னு சித்தர் வந்து வாழ்த்துறாங்க வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி சாமிக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜை பண்ணி அப்படியே வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தீபாரணம் வந்து காட்டிகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யாவும் மாறியும் அப்போனு பார்த்தா ஹஸ்பண்டு சார் நீங்கள் இங்கே நில்லுங்க நான் சித்தர்கிட்ட சில பல கேள்வியெலாம் கேட்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் கேட்டுட்டு வந்துடுறேன் சொல்லுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து கேட்குறாங்க எப்போதும் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணும் தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்கூட்டி எனக்கு காட்டக்கூடிய சக்தி வந்து அம்மன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இத்தனை வருஷம் இல்லாது எனக்கு இப்போ தடை இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து கெட்டது நடக்க போகுதுங்கிற சிம்டம்ஸ் வந்து எனக்கு காட்டுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில அது ஃபுல்லாக வந்து காட்டலை தடைப்படுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லைம்மா ஃபஸ்ட்டு கடல் இருக்குது கடல்லேருந்து வெப்பம் படுறதுனால அப்படியே வந்து நீராவியாக மேலே போய் மேகத்தில் வந்து சேர்க்குது மேகத்தில் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு மழை பெய்யுது காடு மழை எல்லா இடத்துலையும் வந்து பெய்யுது கடல்லேருந்து தண்ணி எடுத்ததுனால வானம் என்ன பண்ணுது கடலுக்கு மட்டுமா தண்ணி வந்து கொடுக்குது எல்லா இடத்துக்கும் தானே கொடுக்குது கடைசியில் என்ன ஆகுது கடல்லையே அந்த நீர்லாம் சேருது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வாழ்க்கை ஒரு வட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கே தான் திருப்பி வந்து வாழ்க்கை பயணம் வந்து முடியும் இதை யாருக்கும் இல்லை உன் வாழ்க்கையிலயும் வந்து நல்லதுதான் நடக்கும் மாதிரி நல்லதே நடக்கும்னு நம்பு ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சாமி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது அதை இப்போ சொல்லக்கூடாதுன்னு தான் நீங்கள் இப்படி பண்றீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஓகேன்னு சொல்லிட்டு சூர்யா மாதிரியும் ஏற்காடுக்கு வந்து காரில் வந்து பயணம் வந்து போயிட்டு இருக்காங்க சாமிக்கிட்ட வந்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சித்தரு துஷ்டசக்தி ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல சக்தியெல்லாம் எப்படி நம்ப முடியும் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை இழந்துட மாட்டாங்களா அந்த பொண்ணுக்கு பேராபத்து காத்துக்கிட்டுருக்கு ஏகப்பட்ட சதிவேலையெல்லாம் அந்த பொண்ணை சுற்றி நடக்கப் போகுது ஆனால் அதுலேருந்து அந்த பொண்ணை எப்போதும் போல மீண்டு வரணும் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாட்டி அந்த பொண்ணுக்கு தடை மேலே தட வந்திருக்கு அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சது அம்மன் தாயே நீ தான் இந்த வாட்டியும் நீ தான் காப்பாற்றணும் சரியா உன்னை நம்பி தான் இருக்கா அந்த பொண்ணு இந்த வாட்டியும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி சாமிகிட்ட வந்து பூஜை பண்ணி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த சித்தர் வேற எல்லாம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாராவும் சங்கரபாணியும் ஒரு இடத்துல வந்து கார்ல வந்து நிற்கிறாங்க என்ன சிஸ்டர் எப்போதும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா யார் யார் சந்திப்போம் இது என்ன முச்சந்தி மாதிரி இருக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் டேய் நில்ரா ஆள் இல்லாமலாம் நான் இங்கே வரல ஆளை வர வச்சிருக்கேன் சிஸ்டர் அதெல்லாம் புரியுது ஆனால் ஆள் யாரையுமே காணுமே சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு கார் வந்து மாதம் வந்து இறங்குது அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க இவன் பேர் என்ன தெரியுமா மார்க் இவனை எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க ஓ வெளிநாட்டிலேருந்து இருந்து ஆளை வந்து இறக்கிருக்கீங்களா ஓகே சிஸ்டர் தூள் கப்பி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது திட்டத்தெல்லாம் சொல்லி முச்சிட்றாங்க இந்த பொண்ணை தான் தூக்கணும் இந்த பொண்ணை நீ அனுப்பிச்சி வச்சிரு என்ன வேணான்னு பண்ணு ஆனால் இந்த பொண்ணுக்கு இன்னும் பத்து நாளில் குழந்த பிறக்க போகுது ஆனால் நான் பண்ணி கொடுத்த ஒரு இதனால நாளைக்கே வந்து குழந்த பிறக்கும் இப்போ பாலை குடிச்சி நாலு மணி நேரம் ஆச்சு முன்ன இருபது மணி நேரத்தில் அவளுக்கு பிரசவ வழி வந்துடும் குழந்தை வந்து என்கிட்ட கொடுத்துரு மிச்ச சச்ச கணக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதனால் திருப்பி வந்து அந்த குழந்தைய நான் தான் வந்து அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மார்க்கிட்ட சரிங்க ஆனால் சக்தி துணையாக இருக்கும்ப்பா அந்த பொண்ணுக்கு பார்த்துக்க அப்படியா ஆமாம் இப்போதைக்கு நான் உனக்கு இருபது லட்சம் பேமெண்ட் தரேன் அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சேன்னா மேற்படி ஒரு இருபது லட்சம் நான் தரேன்னு தாரா வந்து பேசுகிறாங்க அது மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்